ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மாம்பலத்தில் இருந்த ஒரு பக்தர் மாம்பலம் சங்கர மடத்தை பெரியவாளுக்கே அர்ப்பணம் பண்ணின அளவுக்கு பெரிய உத்தமர். அவர் ஒரு தடவை குடும்பத்தோட மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆந்திரா போயிருந்தார். ஒரு தோட்டத்தில் மகா பெரிவா உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். அப்போது அந்த பக்தரோட பேரன் பெரியவா கிட்டே போனால், பெரியவா அவன் கையில் ஒரு கல்கண்டை கொடுத்தார். அதை வாங்கிண்ட குழந்தை குதிச்சுண்டே தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காணவே காணும். அங்கே ஒரு பெரிய கிணறு வேறு இருந்தது. அதனால் பயந்து போய் அந்த குழந்தைய பெற்றவாளும் கூட இருந்தவாளும் எல்லா இடத்துலையும் தேடினா, எங்கேயும் குழந்தைய காணும். கடைசியில் ஏதோ ஒரு சந்தேகத்தில் கிணத்தை எட்டி பார்த்தா, குழந்தை அந்த கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு படிக்கட்டை பிடிச்சிட்டு தொங்கின்னு இருந்தது. ஒருத்தர் மலமலான்னு படிக்கட்டில் இறங்கி அந்த குழந்தைய காப்பாற்றிட்டார். அந்த குடும்பத்தினர் உடனே குழந்தையை தூக்கிட்டு பெரியவா கிட்டே போய், பெரியவா தான் குழந்தையை காப்பாற்றினார்னு அழுதுண்டே நடந்ததையெல்லாம் சொன்னான். திரும்ப திரும்ப உணர்ச்சி வசப்பட்டு நமஸ்காரம் பண்ணினான். உடனே பெரியவா, இந்த குழந்தை கையில் என்ன இருக்குன்னு பாருங்கோ அப்படின்னார். பார்த்தா அவர் கொடுத்த கல்கண்டு அந்த குழந்தை கையில் அப்படியே இருந்தது. இது அம்பாள் பிரசாதம், அவ தான் குழந்தையை காப்பாற்றியிருக்கா அப்படின்னார். பெத்தவா மனசு எப்படி இருந்திருக்கும்? பெரியவா கொடுக்குற பிரசாதத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஒரு நாள் ரெண்டு தேவதைகளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கடவுள்கிட்ட நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறா. அப்படி வேண்டிக்கிறச்சே, கடவுளே நான் தினமும் உன்னை வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதில் உண்மையான பக்தி இருக்கிறது யாருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தேவதைகளோட சந்தேகம். கடவுள்கிட்ட போய் தங்களோட சந்தேகத்தை கேட்டா, அப்போ கடவுள், தேவதைகளே இந்த ஊரில் நிறைய பேரை போய் பார்த்து யார் என்னோட உண்மையான பக்தங்கிறத விசாரிச்சுட்டு வாங்கோ அப்படின்னார். உடனே அந்த ரெண்டு தேவதைகளும் புறப்பட்டு நிறைய பேரை விசாரிக்க ஆரம்பித்தா. ஒத்த, நான் கோவிலுக்கு போகாத நாளே இல்லை, தினமும் மூணு வேளை கடவுளை வணங்குறேன்னா. அடுத்தவன், நான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும்தான் கோவிலுக்கு போவேன்னா. இன்னொருத்தன், வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் கோவிலுக்கு போவேன்னா. இன்னொருத்தன், எனக்கு கஷ்டம் வர சமயத்தில் கடவுள்கிட்ட முறையிடுவேன்னா. அப்போது அந்த வழியாக அவசரமாக போயின்றிருந்த ஒருத்தனை நிறுத்தி, அப்பனே உனக்கு கடவுள் பக்தி இருக்கா, நீ எப்போ கடவுளை வழிபடுவேன்னு ஒரு தேவதை கேட்டுது. அதுக்கு அவன், எனக்கு கடவுளை நினைக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க, அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய ஓடினான். தேவதைகளும் கடவுள்கிட்ட திரும்பி வந்து நடந்ததை அப்படியே சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட கடவுள் மௌனமாக இருந்தார். அந்த தேவதைகள் கடவுள்கிட்ட, இதில் உண்மையான பக்தன் யாருன்னு கேட்டா. கடவுள், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார். யார் பிரபு? தினமும் மூணு வேளை கோவிலுக்கு வரவர் தானே அப்படின்னு அந்த தேவதைகள் கேட்டன. கடவுள் சிரிச்சுண்டே, இல்லை இல்லை, கடைசியாக என்னை நினைக்கக்கூட நேரம் இல்லாமல் ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே, உண்மையில் அவன்தான் என்னோட பக்தன் அப்படின்னார். அப்போ தான் அந்த தேவதைகளுக்கு புரிஞ்சுது, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். இல்லாதவனுக்கு செய்கிற உதவி கடவுளுக்கு செய்கிற உதவி தான். அது பிரகாரம் யாரெல்லாம் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்காளோ அவள்லாம் உண்மையான பக்தருங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான தத்துவம். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.